வாழ்க்கை வீண் போவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியவான்கள் ஆசை இல்லாமல் அந்த அறிவு வரவே வராது. செல்வத்தை குமிச்சுக்கிட்டே இருப்பான், கோடிக்கணக்காக குமியும், ஒரு பைசாவோட அவனுக்கு பயன்படாது, அவன் வெறுங்கையாக போவான். என்ன காரணம்? தக்க ஆசான் இல்லாத குறையும், சிறந்த அறிவில்லாத காரணமும், தலைவன் ஆசையில்லாத காரணத்தினால் வந்த பொருளை இருக பற்றி கொண்டு தானும் முன்னேற முடியாமல் ஜென்மத்தை கடத்தேற்ற முடியாமல் வாழ்க்கை வீணா போன மக்கள் வெகு பேருகிறான். ஈத்துவக்கு இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்திலக்கும் மண்கணவர்னா. ஈத்துவக்கு இன்பம் அறியார்குள் பிறர் கொடுத்து புண்ணியவான் நல்லார், பசி உள்ளவன், உடையில்லாதவன், திருமணத்துக்கு பணம் கேட்குறவன், எந்த வகையிலையாவது இனிமையாக பேசும்போது ஒரு தர்மந்தான், எந்த வகையிலாவது பிறருக்கு பயனுள்ளவன வாழ்ந்து பல பேர் புண்ணியவான் 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 சொல்ல சொல்ல ஆன்மாவுக்கு வல்லமை வரும், ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு வரும். அவனுடைய மனவு எல்லா மக்களும் புண்ணியவான் 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 சொல்ல 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 ஆன்மாவுக்கு ஒரு உரம் ஏற்படும், ஆன்மாவுக்கு ஒரு ஆற்றல் வருது. ஆன்மா ஆற்றல் அறிவாற்றல் உண்டு பண்ணும், அறிவாற்றல் தலைவன் யாருன்னு அறிந்து கொள்ளும். அந்த அந்த ஆற்றல் உடல் ஆரோக்கியத்தை தரும், அந்த உடல் ஆரோக்கியம் நீடி வாயில் தரும், திருவள்ளுவர் துணையாக இருக்கும். ஆக ஈத்துவக்கு இன்பம் அறியார்கள் கொடுத்து மகிழ மாட்டான் பாவிகள். செல்வம் வந்ததே கடவுள் உனக்கு எதுக்கு கொடுத்துருக்கான் சொன்னால், முன் செய்து நல்வினைக்காரமாக செல்வம் வந்தது, தீவரைகளை செய்தால் அது ஒட்டாதது, நல்வினைக்காரமாக செல்வம் வந்தது. அந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வனுங்கிறது பெரியோர்கள் ஆசை இல்லாமல் தக்க ஆசான் ஆசை இல்லாமல் வரவே வராது. தம்முடைமை வைத்திலக்கும் மண்கணவர்னா கொடுத்து அவன் பொருளை என்ன இப்படி இழக்கிறான், லட்சக்கணக்காக பல லட்சக்கணக்காக ரூபாய் இருக்கும், வெறுங்கையாக போவான், சராசரி மனுஷனை போலவும் போயிடுவான். அறிவுள்ளவனாக இருந்தா தக்க ஆசான் இருந்தா ஏயா கடவுள் கொடுத்த பொருளை ஏழை செய்யா, செய்து பல பேர் உன்னை வாழ்த்து முடி நடந்துக்க, கொஞ்சம் நான் இறப்பு வந்துடும், சாவரத்துக்கு முன்னே செய்து கொள் என்று சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு என்ன நினைப்பு இருக்கும், செல்வம் மிகுதியானவன் பிள்ளைகள் அவனுக்கு கொடுக்கணும், பிள்ளைகள் சேர்க்கணுன்றான். பிள்ளைகள் சேர்க்கறதுக்கிட்ட உனக்கு நீ என்ன சேர்த்துக்கிட்ட, பிள்ளைகள் உன்னை வாழ்த்துவான் நினச்சேன், உன பிள்ளைகள் சேர்க்குறான் நியாயந்தாயா, பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது, உனக்கு நீ என்ன தேடிக்கிட்டேன்னா, உனக்குன்னு தேடிக்கப்பா அப்படின்னு தக்க ஆசை நல்ல மனசோட உனக்கு நீ செஞ்சிக்கையா, பிள்ளைகளுக்கு உனக்கு பிள்ளைகளுக்கு நீ செய்கிற புண்ணியம் பிள்ளைகள் துணையாக இருக்கும், அதுக்காக நீ பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு நீ இரு கொஞ்சம் வச்சுக்க, அது அதுவும் வேணும் தான், உனக்கு நீ ஏதாவது செய்து கூடா கண்ணு, ஏதாவது செய்து கொள்ளடா மகனே அப்படின்னு ஆசான் சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுத்து பொருள் இருக்கும்போதே பொருள் இருக்கலாம், பொருள் கையவிட்டு போகாது, உனக்கு ஆயுள் இருக்கணும் அல்லவா, உனக்கு ஆயுள் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதை அது உனக்கு ஆயுள் இருக்கும்போதே நோய் நோடி ஒழுகுக்கு முன்னே சாவதற்கு முன்னே ஜென்மத்தை பற்றி கடைத்தட்டுக்கிறா மகனே என்று சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவனும் வாழ்க்கையில் வீணா போக்கும், ஈத்துவக்கும் இன்பம் அறியாருக்குள் தாமரை வைத்திலக்கும் வன்கணவர், கடைசிவரும் வெறுங்கையா போகிறமான. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.